கோவை ரயில் நிலையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் இந்திய சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பாக அதன் மாநில பொதுச் செயலாளராக கோவை சுந்தர் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இக்கட்சியின் அகில இந்திய தலைவர் தம்பான் தாமஸ் கலந்து கொண்டு கோவை சுந்தருக்கு பதவியேற்பு விழாவை நடத்தினார் மேலும் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழ்நாடு சந்தை சாலையோர சிறு வியாபார தொழிலாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா தேசிய தொழிலாளர் நல பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் அமைப்பு கூட்டமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் கொள்கை மற்றும் கோட்பாடுகளை பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைத்து கட்சியினை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல நிர்வாகிகளுக்கு அகில இந்திய தலைவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தன் மாநில பொறுப்பாளர் ஷேக் நூரு கர்நாடக மாநில பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தேசிய செய்தி தொடர்பாளர் மனோஜ் சரண் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வேணு ராம்மோகன் சிவா மற்றும் அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் உக்கிடம் ராஜேந்திரன் ஜான்சா பாபா என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது